ஒரு பக்கம் டிஃபெண்டிங் சாம்பியன், இன்னொரு பக்கம் புது டீம். ரெண்டு டீமுமே தோல்வி அடைஞ்சு வராங்க. ரெண்டு டீமுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, சுமாரா தான் பேட்டிங் ஆடுறாங்க. அண்ட் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம்ல. யார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டு பாயிண்ட் வாங்குவாங்க, சிஎஸ்கேயா எல்எஸ்ஜியா? இந்த ப்ரிவியூல பாக்கலாமே. எல்எஸ்ஜி எடுத்துப்போமே. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தவறு என்ன பண்ணாங்க போன கேம்லனா, அந்த ஒரு 16th அண்ட் 17th ஓவர் ரெண்டு ஓவருமே ஸ்பின் கொடுத்தாங்க. துஷ்மந்தா சமீராவை ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் யூஸ் பண்ணல, அதனால ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது இன் தி எண்ட். ஸ்பின்னர்ஸை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஆஃப்டர் த 15th ஓவர். அண்ட் அது கேஎல் ராகுலோட கேப்டன்சி மேல ஒரு குவெஸ்டின் மார்க் இருந்துச்சு. கேஎல் ராகுலும் ஓபன் பண்ண பார்ப்பார் அக்கௌண்ட்டை, ஏன்னா ஒரு பீச் ஆஃப் அ டெலிவரி கிடைச்சது அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர் ஃப்ரம் முகமது ஷமி. ஒரு சுமாரான ஸ்டார்ட், ஒரு தடார் புடார் ஓபனிங் காம்போவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த காம்பினேஷன் ஆஃப் குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் சக்சீட் ஆகல. அதை மாத்த பார்ப்பாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அவங்கள, ஐ திங்க் ஜேசன் ஹோல்டர் அவைலபிள் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவரு குவாரண்டைன் விட்டு வெளில வந்து விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்துட்டார்னா அவரோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேட் எவின் லூயிஸ் வெளில போயிடுவாருன்னு என்னோட ஒரு நம்பிக்கை. எவின் லூயிஸ் போனார்னா மணிஷ் பாண்டே மேலே போவார். அண்ட் த சூப்பர் இம்ப்ரெசிவ் ஆயுஷ் பதோனிக்கு நம்பர் 4ல விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆயுஷ் பதோனி அவரோட டெபியூ பண்ணார் ஐபிஎல்ல, 54 அண்டர் ப்ரெஷர் சூப்பராக விளையாடினாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரன் கிடைக்கும், எஸ்பெஷலி அண்டர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கௌதம் கம்பீர். பட் அது மட்டும் நான் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கல, ரெண்டு சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன் எல்எஸ்ஜிக்கு. நம்பர் 3ல வந்து மணிஷ் பாண்டே போவாருன்னா, ஸோ ஜேசன் ஹோல்டர் கீழே வருவார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சீமிங் ஆப்ஷன் உங்களுக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் கேப்டன் கேஎல் ராகுலுக்கு கிடைக்கும். ஐ திங்க் ஒரு இந்தியன் பேசர் வெளில போயிட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் உள்ளே வருவார்னு தோணுது. எக்ஸ் சிஎஸ்கே நிறைய விலை கொடுத்து வாங்கின கிருஷ்ணப்பா கௌதம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எக்கச்சக்கமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட லைன் அப்ல. லெஃப்ட் ஹேண்டர்ஸை டேக்கிள் பண்றதுக்கே கிருஷ்ணப்பா கௌதமுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. மோசின் கான் மேல நம்பிக்கை இல்லை அவ்வளோவா கேஎல் ராகுலுக்கு, அவரோட ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்கல. ஸோ அதனாலே ஐ திங்க் கே கௌதம் உள்ள வருவார். பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோக்கு மட்டும் இல்லைங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் எக்கச்சக்கம் இருக்கு. எங்க பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சதுன்னா தீபக் சஹரோட இன்ஜுரி. கூடிய சீக்கிரம் அவர் திரும்பி வருவாரு அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்பி இருப்பாங்க. பட் ஐ திங்க் நல்ல விஷயம் என்னன்னா மோயின் அலி இஸ் பேக். ஸோ மோயின் அலி வந்த உடனே ஐ திங்க் நம்பர் 3ல திருப்பி ஸ்லாட் இன் ஆயிடுவார்னு தோணுது. அதுலயே நிறைய தலைவலிகள் போயிடும். ரித்துராஜ் அண்ட் கான்வே ஓபன் பண்ணுவாங்க, அதுதான் என்னோட நம்பிக்கை. பிகாஸ் ஐ திங்க் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு ஒரு லாங் ரோப் கொடுப்பாங்க. ஸோ ரித்து அண்ட் கான்வே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கேஎல் ராகுல் மாதிரியே ரித்துராஜ் கேக்வாடுக்கு ஒரு ரொம்ப சுமாரான தொடக்கமா இருந்துச்சு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அதை கரெக்ட் பண்ணோன்னு பாப்பாரு வெர்சஸ் எல்எஸ்ஜி. ரித்துராஜ் கேக்வாட் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர், இந்த வருஷமும் லைட் அப் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. தலை தோனி அருமையா விளையாடினதுக்கு அப்புறம் ஐ திங்க் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அபவுட் த லாங் பேட்டிங் ஆர்டர். லாங் பேட்டிங் ஆர்டர்னு சொன்னோன்னு ஐ திங்க் இன்னும் லாங்கா தாங்க ஆக போகுது. பிகாஸ் என்னோட கணிப்பு படி மிச்சல் சாண்ட்னர் டீம் விட்டு வெளில போவாரு அண்ட் மோயின் அலி வருவார் into the team. So, அவர் உள்ள வந்துட்டார்னா இன்னுமே ஐ திங்க் நம்பர் 9ல வந்து ப்ராபபிலி ட்வேன் பிராவோ உள்ள வருவாரு. அண்ட் பிராவோட ஹிட்டிங் கேப்பபிலிட்டி நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க, நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், ஃபண்டாஸ்டிக் ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் வச்சிருக்காரு. பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி டெத் போலிங் ஒரு பெரிய கேள்விக்குறி. நியூ பால்ல இனிஷியலா பிரேக் த்ரூ எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து அந்த ஹோப்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டே மேல கத்தி விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே வெளில போனார்னா ஹைலி ரேட்டட் இந்தியா அண்டர் 19 ஆல் ரவுண்டர் ராஜ்யவர்தன் ஹங்கர் கேக்கர் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் தான் நான் எதிர்பார்க்கறேன் சிஎஸ்கேவோட லைன் அப்ல. இது தவிர ஐ எம் ரியலி ஹோப்பிங், மறுபடியும் சொல்றேன், தீபக் சஹர் ஃபுல் ஃபிட்னஸ்ல வருவாரு. பிகாஸ் பவர் பிளேல அந்த இந்தியன் சீமர்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலா இருக்குங்க. ஏற்கனவே உமேஷ் யாதவ் பார்த்துருக்கோம், முகமது ஷமி பார்த்துட்டோம். ஸோ தீபக் சஹர் உள்ள வந்தார்னா அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய முழு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. சிஎஸ்கே அவங்களோட லக்கை மாத்தணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்எஸ்ஜி அவங்களோட முதல் வின் எவர் இந்த ஐபிஎல் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. செம கான்டெஸ்டா இருக்க போது
புது கேப்டன் ஜடேஜா எப்படி வந்து ஃபேர் பண்றாரு அப்படின்னு நம்ம இன்னும் பொறுத்து இருந்தா பாக்கணும். கண்டிப்பா தோனியோட ஹெல்ப் இருக்கு பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து, பட் ஆஸ் அ பேட்டர் ஜடேஜா கான்ட்ரிபியூட் பண்ண ஆகணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் 11 ஐ திங்க் டாஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலா இருக்க போது. இது வரைக்குமே பேட்டர்ன் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நிறைய டீம்ஸ் டாஸை ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணி மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் டாஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாகவே இருக்க போகுது. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் ஃபீல் சிஎஸ்கேக்கு ஸ்லைட் அப்பர் ஹேண்ட் இருக்கு, பிகாஸ் சிஎஸ்கேயோட பவர் இந்த மிடில் ஆர்டர் will be very very useful against Lucknow Super Giants or the bowlers. Nalla players of seam, nalla players of spin, and I think Krishnappa Gautam Valanana Raidu and Robin Uthappa take down pandrathukku nalla chances irukku. Pona game Narayan and Varun oda quality ki konjam lacking a irundanga, but in the game portha varaikkum and the level quality of spinners kadaiyadu. So I am predicting Chennai Super Kings will get over the line versus Lucknow Super Giants. As always, ungalku indha video pidichirundha comments and feedback section la kudunga. எனக்கு பிடிச்ச மூணு வார்த்தை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ஐபிஎல் முழுசாவே உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் இட். பட் இப்போதைக்கு இவ்வளவுதான். பை பை.